மனோலி வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு நாள் 23/6/2021 மணி நள்ளிரவு 1:06 ஆகிறது. சற்று முன்பு நான் பாலியமர் செய்திகள் பார்த்து கொண்டிருந்தேன், அதுக்கு முன்னாடி சன் நியூஸ் பார்த்து கொண்டிருந்தேன். இப்போ முக்கியமான செய்தி, இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் பாப்பநாயக்கன்பட்டி அப்படின்ற ஊரில் ஒரு சோதனை சாவடியில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட சோதனை சாவடி, அங்கே போலீஸ்காரங்களுக்கு என்ன வேலை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட செக் போஸ்ட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான் இருக்கணும். போலீஸ்காரங்க அங்கே செக் போஸ்ட்டில் வந்து சாராயம் காசுறவங்களை பிடிக்கிறதுக்கு நின்றுதான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வேலை இல்லாத இடத்துல போய் நின்று இருக்கிறாங்கனாக்கா கலெக்ஷன் போய் நின்று இருக்கிறாங்க. ஸ்டாலின் சொல்லும் போது கலெக்ஷன் கமிஷன் நல்ல சொல்லுவார், கலெக்ஷன் கமிஷன் இன்னொன்று மூணு வார்த்தை கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கலெக்ஷன்காரர் போலீஸ்காரங்க கலெக்ஷனில் தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட்டில் போலீஸ்காரனுக்கு என்ன வேலை, அந்த இடத்துல நின்று ஒரு முனுசாமின்ற ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி அப்படின்ற ஆள் வந்து அடிச்சே கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதை ஒருத்தர் இன்னும் சிம்பிளாக ஜாரியாக இன்னொருத்தர் வீடியோ எடுத்துங்கிறார், ரெக்கார்டு எடுத்துங்கிறார், எப்படி அடிச்சாருன்னு காட்டுறதுக்கு, இதானாலும் பின்னாடி காமிச்சிக்கலான்ற மாதிரியோ அல்லது இவரை மாட்டி விடணுன்ற மாதிரியோ அதை போய் தடுக்காம காவலர்களுக்கு யார் அவ்வளோ அதிகாரத்தை கொடுத்தது? இது ஸ்டாலினுடைய சர்வாதிகார போக்கை காட்டுகிறது. சர்வாதிகாரி ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும், இந்த இந்த சாவுக்கு பொறுப்பேற்று பதவி அவர் கூலாக வந்து அசம்பிளியில் வந்து உக்காந்துக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லி இருக்கிறார். கொலை செய்யப்பட்ட குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதுமா? ஸ்டாலினை கொலை பண்ணிட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாமா கவர்மெண்ட்லேருந்து கஜானாலேருந்து? அதான் ஒரு உயிருக்கு ஆன மரியாதையா? கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வந்தான், சரி அதுக்கு என்ன சட்டப்படி என்ன நடவடிக்கை? இப்போ என்போர்ஸ்மெண்ட் விங்குன்னு ஒன்று இருக்குது, அந்த என்போர்ஸ்மெண்ட் விங்கை சாராயம் குடிக்கிறத தடுக்கிறதுக்கு பயன்படுத்தினா தானே அது என்போர்ஸ்மெண்ட் விங்காக செயல்படும். சாராயத்தை கரெக்டாக அஷூர் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான விங்காக அது இருக்குது. இப்போ டாஸ்மாக்கை வந்து ரெகுலேட் பண்ணி எல்லாருக்கும் கரெக்டாக சாராயம் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு சாராயம் எல்லாருக்கும் முறையாக கிடைக்கிறதுக்குமான ஒரு விங்காக தான் என்போர்ஸ்மெண்ட் விங்கு இப்போ இருக்க, தவிர மது குடிப்பதை தடுப்பதற்கான ஒரு அமைப்பாக இல்லை. அது உடனடியாக முற்றிலுமாக தமிழகத்தில் வந்து மது விலக்கை, முழு பூரண மது விலக்கை அமல்படுத்த வேண்டும். அதே மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சலத்தையும் தடுக்க வேண்டும். பி சிதம்பரம் கிளீன் சிட் கொடுக்கிறார், டாஸ்மாக்கை மூடிவிட்டால் தமிழகத்தில் வந்து கள்ளச்சாராயம் 6000 பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு அர்த்தம். அதனால டாஸ்மாக் ஓபன் பண்ணு ஸ்டாலின், கொள்ளடிக்கலாம் நம்ம அப்படின்னு அர்த்தம். காங்கிரஸும் டிஎம்கேவும் சேர்ந்து கொள்ளடிக்கலாம், நம்ம கூட்டணி கட்சிக்கணும். உண்மையாக கண்டிக்கத்தக்கது. மது கடையை முற்றிலும் மூட வேண்டும், டாஸ்மாக்கை மூட வேண்டும். அதே மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சத்தையும் தடுக்க வேண்டும். காவலர்கள் தங்களுக்குள்ள அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதை தடுக்க வேண்டும். அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது அடிக்கிறதுக்கு, அதுவும் அவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது லட்டியை யூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு? சார்ஜன் சுப்பீரியர் சொன்னால் தானே அடிக்கணும். இவனுக்கு மேல் அதிகாரி யார் அங்கே இருந்தாங்க? வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஸ்டாலின் அவர்கள் பதவிக்கு வந்த 1 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து ஒரு கொலை, போலீஸ்காரர்களால் கொலை. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ரெண்டு போலீஸ்காரங்க ஆட்சி, 2 பேர் செத்தாங்க. அப்போ இவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்த ஸ்டாலின், இப்போ இதுக்கு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தேன்? இந்த ஸ்டாலினுடைய அது என்ன சொல்கிறது, திறமையின்மை தான் காட்டுது. காவல்துறை கைவசம் வச்சுருந்தாக்க காவல்துறை எப்படி வழி நடத்தணும்னு இருக்குது இல்லையா, அவங்களுக்கு சரியான அறிவுரை சொல்லலை ஸ்டாலின் அர்த்தம். மக்களுக்கு காவலாக இருக்க வேண்டிய காவலர்கள் மக்களை கொள்ளுகின்ற கொலைகாரர்களாக மாறி இருக்கிறார்கள்னாக்கா அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எவ்வளோ பரிதாபமாக இருக்குது, அவ்வளோ குரூரமான புத்தி, அவ்வளோ திமிர், அகங்காரம், ஊர் பணத்தை தின்ற அகங்காரம். அவனை தடுத்து காசு கேட்டிருப்பான், காசு கொடுத்துருக்க மாட்டான், அதை அடிச்சுப்பான். ஏன்டா சாராயம் குடிச்சு வண்டி விட்டு நடந்து போனோமா? இந்த நூதன சட்ட தண்டனால யார் கற்றுக் கொடுத்தது? எங்கே சட்டத்தில் இருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வந்தாக்கா வண்டி விட்டு நடந்து போனோன்ட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணு, அதுக்கான தண்டனைக்குறி அவனை கைது செய், ஜீப்ல ஏற்றின்னு போய் ஜெயிலில் உட்கார வை, லாக்அப்பில் உட்கார வை, போதை தெளிந்து வரலாம். போதை தெரிஞ்ச பிறகு மோட்டர் சைக்கிள் எடுத்துன்னு போக சொல்லு, மோட்டர் சைக்கிள் அங்கேயே விட்டு ஜீப்பில் நல்லா கூப்பிட்டு போன, நடந்து போன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்? வண்டி ஓட்டக்கூடாது, சரி அப்போ இங்கேயே உட்காருப்பான்னு சொல்லு, இங்கே உட்காருப்பா இல்லை நடந்து போன்னு சொல்லு.
அதை விட கரெக்ட் வண்டியை கொண்டாடணும். ஜீப் போலீஸ் ஜீப்பை கொண்டாந்து ஏற்றணும். வேற என்னத்துக்கு ஜீப் வச்சிருக்கீங்க? பெட்ரோல் 3D சாப்பிட்றீங்களா? லாக் புக்கில் ஒரு கணக்கு காமிச்சிட்டு பெட்ரோல் டீசல் போட்ட மாதிரி டீசல் போட்ட மாதிரி கொள்ளடிச்சு சாப்பிட்டுங்கிறீங்களா? இது எல்லாமே ஸ்டாலின் ஆட்சியினுடைய அநியாயங்களையும் அவலங்களையும் காட்டுகிறது. இவன் இவன் இவ்வளோ அயோக்கியங்களெல்லாம் வச்சுக்கணும் டிபார்ட்மெண்ட்டில். நான் உண்மையாக நேர்மையாக இருக்கிற இடத்துல என்னை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறான். உண்மையாக நேர்மையாக இருக்கிற அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறான். வந்து ரெண்டே வாரத்தில் 7ஆம் தேதி பதவியேற்றா 21ஆம் தேதி எனக்கு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது 24ஆம் தேதி எனக்கு வந்து சேருது ஆர்டர்ஸ். வன்மையாக கண்டிக்கிறது உடனே ஸ்டாலின் வந்து எனக்கு சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி சீனியாரிட்டியை ரீஸ்டோர் பண்ணி என் இன்ஜினியர் சீஃப் டபிள்யூஆர் சி ஜெனரல் பிடபிள்யூடி ஆக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இனி எனக்கு ப்ரொமோஷன் கூட கொடுக்க வேணாம். இப்போ இந்த கொலைக்கு தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலினார் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது எதிர்கட்சி வலியுறுத்துமா? எடப்பாடி பழனிசாமி அவரே ஏற்கனவே 13 பேர் சுட்டுக் கொண்டு இருக்கிறாரு. அவருடைய ஆட்சி காலத்தில் 2 பேர் அடிச்சு கொண்டு இருக்கிறாரு முதலமைச்சரா. இவர் இப்போதான் ஆட்சியை தொடங்கினார். தொடங்கினோடனே முதல் ஒருத்தனை அடிச்சு கொண்டாச்சு. இப்பேற்பட்ட அயோக்கியங்களை தான் நீங்கள் ஓட்டு போட்டு தமிழக மக்கள் வந்து சட்டசபையில் எதிரும் புதிரும்மா உட்கார வச்சிருக்கிறீங்க. இந்த சட்டசபையை கலைக்கப்பட வேண்டும். 234 பேர் தகுதியற்றவர்கள் உள்ள இருக்கிறவங்க, அத்தனை பேரும் கலைக்கப்படும். ஏன்னா இந்த ரெண்டு கொலைக்காரர்கள் 15 பேரை கொலை பண்ண எடப்பாடி பழனிசாமி, இப்போ ஒருத்தனை இப்போ இன்றைக்கி கொலை பண்ணிக்கிறாங்க முனுசாமியை. அது இல்லாமல் சாதிக் பாட்சா கொலையிலையும் ஸ்டாலினுக்கு லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு வைகோ பேசின அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் வைகோ பேசின ஆடியோ வீடியோ வந்து இருக்குது யூடியூப்லலாம். ஆகவே இந்த கொலைகாரர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட வேண்டும். உடனடியாக இந்த ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணவிட வேண்டும். அதற்கு பாரதிய ஜனதா பார்ட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இருக்கிற ஒரே ஒரு துளியூண்டு எதிர்கட்சி சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா பார்ட்டி மட்டும்தான். இதெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கு ஜால்ரா. ஆகவே இது நரேந்திர மோடி அவர்களுக்கும் அனுப்புகிறேன். இந்த ஆட்சி உடனடியாக கலைக்கப்பட வேண்டும், அல்லது ஸ்டாலின் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும், அல்லது அட்லீஸ்ட் அந்த ஹோம் டிபார்ட்மெண்ட் மட்டுமாவது வேற யாராவது பொறுப்புள்ள அதிகாரிகள் கொடுக்க வேண்டும், பொறுப்புள்ள எம்எல்ஏ கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா ஒரு உயிருக்கு சமமாயிடாது. அவனுக்கு யார் அடிச்சு கொள்றதுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஸ்டாலின் தானே? ஸ்டாலினுடைய ஆட்சியுடைய அவலம் தானே அது? இது மாதிரி இன்னும் எங்கெங்க எவன் ஆட்சின்னு இருப்பான்? காவலர்கள் காவல் காக்கவா கொலை செய்யவா? ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம்.